நடிகர் ரஜினியின் மகள் ஐஸ்வர்யா வீட்டில் கைவரிசை காட்டிய பணிப்பெண் ஈஸ்வரி 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டை வாங்கியது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இச்சம்பவத்தின் முழு விவரத்தை தொகுப்பாக பார்க்கலாம். ஆண்டு ஜனவரி 17 கணவர் தனுஷை பிரிந்த ஐஸ்வர்யா தந்தை ரஜினிகாந்துடன் அவரது போயஸ் தோட்ட வீட்டில் வசித்து வருகிறார். படம் இயக்குவதில் கவனம் செலுத்தி வரும் அவர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார். அதில் வீட்டு லாக்கரில் வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வைர நகைகள், தங்க நகைகள், நவரத்தின நகைகள் காணாமல் போய்விட்டதாக தெரிவித்திருந்தார். இரண்டாயிரத்து 2019 தங்கை சௌந்தர்யாவின் திருமணத்துக்கு பிறகு 2021 ஆகஸ்ட் மாதம் வரை செயின்ட் மேரி சாலையில் உள்ள குடியிருப்பில் நகைகள் அடங்கிய லாக்கரை ஐஸ்வர்யா வைத்திருந்தார். அதன் பிறகு சிஐடி காலனி குடியிருப்புக்கு லாக்கர் மாற்றப்பட்டது. மீண்டும் 2021 செப்டம்பரில் செயின்ட் மேரி சாலையில் உள்ள குடியிருப்புக்கு லாக்கரை மாற்றியுள்ளார் ஐஸ்வர்யா. கடந்த ஆண்டு ஏப்ரல் 9 நடிகர் ரஜினிகாந்தின் போயஸ் கார்டன் இல்லத்துக்கு லாக்கர் மாற்றப்பட்டது. லாக்கரின் சாவி செயின்ட் மேரி சாலை குடியிருப்பில் உள்ள தனது அலமாரியில் இருந்தது ஊழியர்களுக்கு தெரியும் எனவும், கடந்த பிப்ரவரி 10 லாக்கரை சரிபார்த்தபோது நகைகள் காணாமல் போனது தெரிய வந்தது எனவும் தனது புகாரில் ஐஸ்வர்யா குறிப்பிட்டிருந்தார். புகாரின் அடிப்படையில் தேனாம்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து பணிப்பெண்களிடம் விசாரணை நடத்தினர். அவர்களில் ஈஸ்வரி என்ற பணிப்பெண் 2019 சிறுக சிறுக நகைகளை எடுத்து விற்பனை செய்து பணமாக மாற்றியது தெரிய வந்தது. அத்துடன் மேலும் பல திடுக்கிடும் தகவல்களும் கிடைத்தன. திருடிய நகைகளை விற்று சோழிங்கநல்லூரில் சொகுசு வீடு வாங்கியதும் அதன் மதிப்பு 1 கோடி ரூபாய் எனவும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து ஈஸ்வரியை கைது செய்த காவல்துறையினர் அந்த சொகுசு வீட்டின் சொத்து ஆவணத்தையும் 20 சவர நகைகளையும் பறிமுதல் செய்தனர். இந்த கொள்ளையில் தொடர்புடைய வாகன ஓட்டுநர் வெங்கடேஷ் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனா்.